இப்போ மணி கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 12 மணி காலேஜில் போகணும். அதுக்குலேயும் பக்கம்தான், போயிட்டு வந்துடலாம். வண்டியை நம்ம கழுவி போட்டேன் இப்போ. ஆமாம், பாருங்கள் படப்பலன்னு இருக்குதா? அதெல்லாம் வேறு நேற்று சுத்தமாக தூக்க முடியல. நம்ம முட்டைக்கோஸ் சாம்பார் தெரியுதுங்களா? இப்போ தான் வந்து மதியான சாப்பாடு சாப்பிட்றேன். உறவுல மண்டா செடி தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியுமில்ல? நொச்சி இலையா? உறவுல நம்ம எப்போதும் வழக்கமாக போடுற பெட்ரோல் பங்க் அரோம்கோ வாங்கி தான் வந்திருக்கேன். பாருங்கள், 3:17 ஆயிடுச்சு. அடுத்து நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ரூமுக்கு பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. உறவுகளுக்கு வணக்கம். சவுதியிலிருந்து உங்களை அறந்தை பாண்டி. புதுசாக பார்க்குற உறவுகள் யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரமலான் முடிஞ்சு இன்றைக்கி தான் மறுபடியும் ஸ்கூல் காலேஜெல்லாம் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ மணி கரெக்டாக சொல்லப்போனால் 6:10. இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க பசங்க எல்லோரும். அப்படியே ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். இப்போ என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரொட்டீன் வீடியோ தான் போடுறோம். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. நம்மளும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், பசங்க வந்துடுவானுங்க. உறவுகளே, இப்போ என்னாச்சுன்னா பையன் தம்மாம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு கோர்னீஸில். அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த ராக்கா பொண்ணு ஸ்கூலுக்கு வேலைக்கு வருதில்ல, அங்கே கொண்டா விட்டுட்டு இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு போய் இருக்கிறேன். அடுத்து வந்து பேபி ஸ்கூல் இருக்குதா இல்லையான்னு தெரியல. வேறு ரன்னிங்கில் போகும்போது தான் தெரியும், அப்போ தான் மெசேஜ் வரும். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:54 ஆயிடுச்சு. இப்போது நம்ம வீட்டாண்ட வந்தாச்சு ராக்காலேருந்து. இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்து பேபி ஸ்கூல் இருக்குது, அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு மேடத்துக்கு ஒரு மெசேஜ் பண்ணுனா வந்துடுவாங்க. அப்படியே பேபி ஸ்கூலில் கொண்டு விட வேண்டியதான். அடுத்து உறவுகள, இப்போ வந்து நான் பேபி ஸ்கூலுக்கு வந்துட்டு கால் பண்ணேன் மேடத்துக்கு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உள்ள மேபி வந்து ஓனர் கொண்டு விட்டுருக்கலாம், ஏன்னா நானே ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். நேற்று வேறு தூக்கம் இல்லையா? சரி, போயிட்டு இப்போ போய் அரை மணி நேரமாவது 1 ஹவர் தூங்குவோம். அடுத்து வந்து காலேஜ் வந்து 12 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. போய்ட்டு ஒரு 1 ஹவராக தூங்கி எழுந்திரிக்கணும், ஏன்னா கண்ணெல்லாம் முழிக்க முடியல. ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டாச்சு. ஆமாம், குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டு மணி கரெக்டாக 10:30. வண்டியை நம்ம கழுவி போட்டேன் இப்போ. ஆமாம், பாருங்கள் படப்பலன்னு இருக்குதா? அதெல்லாம் வேறு நேற்று சுத்தமாக தூக்க முடியல. நம்ம துபாயில் போய்ட்டு வந்தனால அப்படியே ஸ்கூலும் போய்ட்டு தான். இப்போ போயிட்டு என்ன பண்ணணும்னா, அடுத்து ஒரு குழியில் ஒன்று போட்டு அடுத்து காலேஜ் வர கிளம்பணும் 12 மணிக்கு. அதுக்கடையில் ஒரு வேலை ஒன்று கொடுத்துருந்தாங்க முதலாளி, லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க. அதான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டுன்னு சொல்லி குடிச்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதான். குளிச்சுட்டு அடுத்து இங்கே போஸ்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். போகலாம் நம்ம வண்டிக்கு. இப்போ மணி கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 12 மணி காலேஜ் வர போகணும். அதுக்குள்ளேயும் பக்கம்தான், போயிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம எஸ்பிஎலுக்கு வந்தாச்சு. இது தான் அந்த போஸ்ட்டு, நான் சவுதி போஸ்ட்டு லிமிட்டெடு. இங்கே தான் வந்திருக்கேன். வண்டியை கார் பார்க்கிங் பண்ணிட்டேன். இது எந்த இடம்னா தைபா, அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம போகும்போது மறந்துடாமல் நம்ம எக்காம் ஐடி எடுத்து போகணும். சரி, ஓகே, நம்ம போகலாம். உறவுகளே, நான் கூட பெரிய பார்சல்னு நினச்சா, இங்கே பாருங்கள் உத்தரவுண்டு சின்ன பார்சலு. இது ரெண்டு தான் வாங்குறதுக்கு வந்தேன். சரி, ஓகே, இப்போ வாங்கியாச்சு. இப்போ மணி கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. அடுத்த அப்படியே 12 மணிக்கு காலேஜ் போகணும். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். ரூமுக்கு நம்ம கொரியர் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரூம் கிட்ட தான் இருக்கிறேன். வீட்டில் இப்போ பொண்ணு வர்றேன்னு சொல்லியிருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்னும் 5 நிமிஷம் இருக்குது வெளில வர்றதுக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு மூணு வச்சுருப்போம் வண்டியை. சரி, ஓகே. உறவுகளே, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது மாதிரிக்க. நானும் உட்காந்துருந்தேன் வரவே இல்லை. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பாண்டி 3 மணிக்கு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் வேறு போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வேறு போகணும்னு சொல்லியிருந்தேன் பையன் அழைக்கிறதுக்கு. அது 1:20 கொடுவாங்க. இப்போ மணி கரெக்டாக 12:30 ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோல் போட்டு பையனை கூட்டிகிட்டு வரணும். உறவுகளே, நம்ம எப்போதும் வழக்கமாக போடுற பெட்ரோல் பங்க் அரோம்கோ வாங்கி தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு 100 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுக்கிருக்கேன். 91. ஆமாம், பாருங்கள் மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதா. நம்ம வண்டி பெட்ரோல் ரொம்ப லோ ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டு அடுத்த டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகணும்.
அல்பாசா மதரசா வந்தாச்சு. மதரசானா ஸ்கூலு அரபியில். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் ஸ்கூலுக்கு. நம்ம எப்போதும் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணுவோம், இந்த பார்க்கிங் தான். இங்கே போய்ட்டு பண்ணிடலாம், ஃப்ரீயாக தான் இருக்குது பார்க்கிங். ஓகே, பார்க்கிங் பண்ணியாச்சு. இந்த கேட்லேருந்து தான் பையன் வருவான். ஆமா, பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கலாம். உறவுகளே, இப்போ நம்ம பையனை அழைச்சிக்கிட்டு நான் வீட்டு பக்கம் வந்துட்டேன். ஆமாம், பையனை இறக்கி விட்டுட்டு அதுக்கு இடையில் ஒரு வேலை ஒன்று வந்துச்சு. அது என்ன வேலைனா இருங்க, நான் வீட்டில் போய்ட்டு சொல்கிறேன். இந்த வந்தாச்சு நம்ம ஏரியா. துருக்கி துருக்கி எல்லா, அது என்ன வேலைனா சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு இளைஞ வந்து பரவாயில்ல, நீ அப்புறமாட்டிக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ராக்காவுக்கு போகணும். காலையில் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கணும் சொல்லி கொட்டிருந்தல, அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வரணும். இப்போ மணி கரெக்டாக எத்தனை, 1:49 அதான், 2:30 அந்த பொண்ணு வந்துடும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் ராக்கா நான் போகணும். டிராஃபிக்கு இல்லை, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். போயிட்டு பொண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு காலேஜ் போகணும். போகிறோம் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு போகுதா இல்லையான்னு சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் போகணும். உறவுகளே, இந்த ஸ்கூலு தான் காலையில் நான் விட்டுருந்தது. இப்போ வந்துட்டேன்னா இங்கே பார்க்கிங்கில் வந்து வெயிட் பண்ணுறேன். 2:17 ஆயிடுச்சு, அதான் 2:30 வர வேண்டியது, இன்னும் வரல. சரி, வந்ததுக்கப்புறம் தான் அழைச்சிக்கிட்டு திரும்ப நம்ம தம்மாமுக்கு போகணும். இந்த லொக்கேஷன் தெரியும், இது வந்து மெடிக்கல் காலேஜ், புதுசாக கட்டிக்கிருக்காங்களா இப்போ, இப்போ வந்துடுவாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு வந்துடும், வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உறவுகளை, இப்போ சரியாக 3:00 ஆக போகுது. இப்போ தான் இங்கேருந்து ராக்காலேருந்து வந்தனா, இங்கே பாருங்க 2:54 ஆயிடுச்சு. இப்போ சொல்லியிருந்தால ஒரு பொண்ணு காலேஜ் போகணும்ட்டு, அந்த பொண்ணு இப்போ காலேஜ் வர்றதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த வரேன் பாண்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கடையில் நம்ம வந்து தண்ணி தேவிக்குது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஏமா அதுக்குலேயே வந்துடலாம். ஆமாம், உறவுகளை, இதுதான் மகளிர் கல்லூரி. இங்கே கொண்டாந்து விட்டுட்டேன். இப்போ மணி கரெக்டாக 3:17 கூடாது பாருங்க, 3:17 ஆயிடுச்சு. அடுத்து நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான், ரூமுக்கு. பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டு சாப்பிடுவோம். ஆமாம், எல்லாருமே காலேஜ் விட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு தான் இப்போ தான் காலேஜுக்கு வருது, என்னன்னே தெரியலையாப்பா பொண்ணு. இதெல்லாம் என்ன காலேஜ் படிக்கிறாயே ஒன்றுமே சரியாக தெரியாது. ஆமாம், ஏன்னா வந்து எத்தனை மணிக்கு காலேஜ் போகுது, எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியாது. 12 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு அப்படிங்கிறனால இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணால் எனக்கு கொஞ்சம் கிருகிரு. ஆமாம், உறவுகளை, இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டான் இல்லை, காலேஜில் கொண்டு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன். மணி கரெக்டாக 3:50 ஆயிடுச்சு. நான் காலையிலேயே வண்டி கழுவுனா பார்த்தீங்களா, அப்போம்போது சாப்பாடுலாம் வடிச்சிட்டேன். அப்புறம் சாம்பார் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது என்ன சாம்பார்னா வந்து முட்டைக்கோசு சாம்பார். இந்த பாருங்கள், முட்டைக்கோஸ் சாம்பார் தெரியுதுங்களா? ஆமாம், பாருங்கள் கொஞ்சம் ஆவி பிறகுது. இப்போ தான் வந்து சுட வச்சேன், சுட வச்சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ தான் வந்து மதியான சாப்பாடே சாப்பிட்றேன். உறவுகளை, 4:00 ஆயிடுச்சு. அது வந்து சவுதி அரேபியா இல்லை, என்ன சொல்கிறது, சவுதி அரேபியாவுக்கு வந்து ஓட்டுநருக்கு, அதுவும் வீட்டு ஓட்டுநராக வந்தால் இது மறிக்க பட்டு தான் ஆகணும். சரி வாங்க சாப்பிடுங்க நீங்களாம். உறவில், இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனா, இப்போ பாருங்கள் 4:13 ஆயிடுச்சு. இப்போ தானே 3 மணிக்கு கொண்ட காலேஜில் விட்டுருந்தேன் அந்த பொண்ணை, இப்போ அதுக்குள்ளேயும் வர சொல்லிடுச்சு. சரி போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவோம். என்ன வாழ்க்கைடா சாமிங்கிற மாதிரிக்க, எதுக்கு காலேஜ் போகுதுன்னே தெரில. போயிட்டு 1 ஹவரில் திரும்ப ரிட்டர்னு கூப்பிடுது. சரி போய் அழைச்சிட்டு வருவோம், நமக்கு அதானே வேலை. இப்போது காலேஜுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:21. அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து வாட்ஸ்அப்லேருந்து நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்ருவோம், அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு அந்த பொண்ணு வரும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு அப்படியே பார்க்கிங் போட்டுருவோம். அது எல்லா வண்டியும் போயிடுச்சு, நம்ம தான் கடைசி. ஓகே, இப்போ காலேஜ் டூட்டி முடிஞ்சது, ஸ்கூல் டூட்டி எல்லாம் ஃபினிஷ். இப்போ தான் நானும் வந்து சேர்ந்தேன். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:57 ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம செடிகளுக்கு எல்லாமே தண்ணி விடணும், அதுக்கப்புறம் ஓனர் வண்டியை கழுவணும். சரி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா, நம்ம உள்ளே போகலாம்.
இப்போது நம்ம உள்ளே வந்து செடிக்கு ஓசை எடுத்து இந்த செடி தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியுமில, நொச்சி இலையா, இது வந்து நொச்சி இலை தான். அப்படியே இங்கே பாருங்கள், ரோஸ் ரோஸ் ஆப்பிள். ஓகே, இன்னும் கொஞ்சம் இது வந்து இந்த இது வந்து என்னதுனா கத்தால மாதிரி இருக்கும்ல, அதே செடி தான். ஓகே, நம்ம வந்து தண்ணியை விட்டுட்டு அப்புறமாட்டிக்கே வந்து பேசுகிறேன். இப்போது நம்ம வேஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நம்ம முதலாளி வண்டியை கழுவலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வண்டி இல்லையே. சரி ஓகே, இல்லாட்டி அப்புறம் கழிவுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், இல்லாட்டி நாளைக்கு கழிவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன், இப்போ வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கேப்பில் தான் வந்து இந்த குப்பையை எடுக்க வந்தேன். இந்த பாருங்க, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியுதா? உறவுகளை செடிக்கு தண்ணி விட்டுக்கிருந்தேன், முதலாளி வண்டி வந்துருச்சு. சரி ஓகே, இருக்கிற ஜாமான்லாம் இறக்கி கிச்சன் நிற்க சொல்லிட்டாங்க, இறக்கி வச்சிட வேண்டியதான். உறவுகளை வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே கொண்ட கிச்சனில் வச்சுட்டு வண்டியை கழுவி போட்டேன். அடுத்தபடியே நல்லா அதை புழிஞ்சிட்டு தொடச்சி போடணும். அப்பா, சரியான வேர்வை. ரோல கடைசியாக நம்ம வண்டி கிளீன் பண்ணிட்டேன், கழுவி முடித்தாச்சு. அதே மாதிரிக்க இந்த வெளியில் வாசல் இதுவும் வந்து தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டேன், செடிக்கு தண்ணியும் விட்டாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ரூம் போக வேண்டியதான். இது வந்து பகலில் மட்டும்தான் நான் பார்க்குற வேலை, நைட்டுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக. என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா பதிவிடுறேன், இல்லாட்டி பதிவிட முடியாது. இப்போ ரூம் போகிறேன், காலிலேருந்து பயங்கர வேலையா, சேர்த்த போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். இதுக்கப்புறம் வேலை வரும். வெளிநாட்டில் வந்து ஹவுஸ் டிரைவராக இருந்தால் இது மாதிரிக்க சட்ட சிக்கல்லாம் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. அதை வந்து எதிர்கொண்டு வெளியில் வரணும். நம்ம வந்து ஜாலியாக தான் வந்து எடுத்துக்கிறது வேலையை, எப்போதுமே ஸ்போர்ட்டிவாக வேலையை பார்க்கணும். அப்படி தான் நான் வேலையை பார்க்குறேன், ஜாலியாக தான் நானும் இருக்கிறேன். கஷ்டப்பட்டாலும் இஷ்டத்தோடு தான் வேலை பார்க்குறேன் உறவுகளை. சரி ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ, டாட்டா. முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.